நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரேட் தமிழன் சேனலுக்காக உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனலைஸ் கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை பற்றின ஒரு வீடியோ. இது ஏன் நான் வீடியோவை மேக் பண்ணுறேன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து லேர்னிங்கில் இருந்தாலோ அல்லது அதிகமாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கிறீங்கனாலோ, உங்களுடைய லேர்னிங் வேவ் வந்து இந்த வழியில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் வந்து நான் சொல்ல போகிறது வந்து நான் என்ன வழியில் இந்த இது வந்து கண்டென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த இதில் பேச போகிறேன். ப்ளஸ் ஏன் இதை நான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெக்னிக்கல் அனலைஸை வந்து நான் மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பேசிக்கு, செகண்ட் பார்ட் அனலைஸ், மூணாவது பார்ட் நம்ம அனலைஸ் பண்ணதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ பேசிக்ஸில் வந்து என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பேசிக்கில் வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். அதாவது கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஆரம்பித்து, சப்ளை டிமாண்டை எப்படி அதை வச்சு கால்குலேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேண்டலில் கொடுக்குறோம். அடுத்ததாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து மெயினாக வந்து அதில் வந்து எப்படி டைனமிக்காக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட்டும், ப்ளஸ் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா பொதுப்படியான விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் பேசுகிறோம். அடுத்ததாக வந்து ஸ்விங் ட்ரேடிங். இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து மெயினாக வந்து ட்ரெண்டு, கரெக்ஷன், ரிவர்சல் இதெல்லாமே வந்து எப்படி நடக்குது, அதை எப்படி ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்விங் ட்ரேடிங்கில் சொல்ல போகிறோம். அடுத்து இந்த ரிவர்சல் ஆகிறது எப்படி, எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கடுத்து ரேஞ்ச் மார்க்கெட்டு. ஸோ பெரும்பாலான பேர் லாஸ் சந்திக்கிறது பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டு. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சின்ன சின்ன வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகேங்களா? மெயினாக வந்து ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது, ஏன்னா நம்ம ட்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுறப்ப தான் நமக்கு எப்பயுமே வந்து சேஃபு, நம்மளுடைய கேபிட்டலுக்கும் அப்போ தான் சேஃபாக இருக்கும். அதனால் நான் வந்து ட்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுறத எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரெண்டோட ட்ராவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த பேசிக்கான இதில் பார்க்க போகிறோம். அடுத்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது எல்லாமே அனலைஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி எப்படி அதை வச்சு ட்ரெண்டு, கரெக்ஷன், ரிவர்சல், அப்புறம் ரிவர்சல் ஃபெயில்டு, ரேஞ்ச், ஸோ இந்த இதெல்லாம் வந்து எப்படி எப்படி அந்த ஸ்விங்கில் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்விங் ட்ரேடிங் டாப்பிக்கில் பேச போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இந்த பேசிக் விஷயத்தை வந்து கூடிய சீக்கிரம் ஒன் பை ஒன்று வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணிடுறேன், மேக் பண்ணி நான் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து அனலைஸ். ஸோ இந்த அனலைஸில் வந்து மெயினாக வந்து நோ ட்ரேட் ஜோன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது எங்கே ட்ரேடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே ட்ரேடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே எங்கே ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நிறையா பேர் வந்து ட்ரேடு பண்ணக்கூடாத இடத்துல ட்ரேடு பண்ணினா அதிகமாக லாஸை சந்திக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அனலைஸில் முதல் பாயிண்ட் வந்து நோ ட்ரேட் ஜோனை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக வந்து நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஓப்பன் ரேஞ்சுன்னு எடுத்து அந்த ஓப்பன் ரேஞ்சை வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ஓப்பன் ரேஞ்ச் அனலைஸை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து யூஎஸ் மார்க்கெட் அனலைஸ், அதாவது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 11:30 காலையில் 9 வரைக்கும் நடந்த யூஎஸ் மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கினுடைய ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறோம். அடுத்தது பாயிண்ட்டாக வந்து சப்போர்ட் லெவல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம், அதாவது எங்கே நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம், எங்கே வந்து நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த இடத்த வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த சப்போர்ட் வேலையை கண்டுபிடிக்கிறதுல அனலைஸ் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து ஒன்லி அனலைஸ். ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி என்ன நடக்க மார்க்கெட் நடக்க போகுது அப்படிங்கிறத, ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஆனால் பெரிய கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனலைஸ் அப்படின்றது வெறும் ஒரு 20% மட்டும்தான். அந்த அனலைஸ் பண்ணதை நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்றதால மீதி 80% இருக்குது. ஸோ இதை தான் வந்து அடுத்த பார்ட்டாக கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். ஸோ அடுத்த பார்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து முதல் தப்பு எங்கே நடக்கும்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் எப்படி எப்படி அவாய்ட் பண்ணலாம், அடுத்ததாக வந்து என்ட்ரி எடுக்கிற இடம் வந்து ரீடெஸ்டிங் இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த ரீடெஸ்டிங் எப்படி கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட் எங்கெங்கே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும். அடுத்ததாக வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கிறதே அது வந்து என்னை பார்த்துட்டு ஒரு ஆர்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டாப் லாஸில் வந்து நான் இரண்டு விதமான ஸ்டாப் லாஸ் மீட்டம் பண்ண சொல்லுவேன். ஒன்று இமேஜினரி ஸ்டாப் லாஸ், இன்னொன்று ஃபிசிக்கல் ஸ்டாப் லாஸ். இமேஜினரி ஸ்டாப் லாஸ்னா நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டாப் லாஸ், அதாவது எந்த இடத்த கட் பண்ணுனா மார்க்கெட்டை திரும்பிடுச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து சேஃபாக வெளில வரணும் அப்படிங்கிறது வந்து இமேஜினரி ஸ்டாப் லாஸ். ஃபிசிக்கல் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து நம்ம டெர்மினலில் என்ட்ரி பண்ணுற ஸ்டாப் லாஸ். ஸோ அது எதுக்குன்னு சொன்னால், இன்கேஸ் மார்க்கெட்டு சடனாக ஃபால் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணி வைக்கிற ஸ்டாப் லாஸ் ஃபிசிக்கல் ஸ்டாப் லாஸ். ஸோ இது ரெண்டு விதமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ இது எங்கெங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ணுவோம். இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ என்ட்ரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முக்கியம் வந்து தவறானதில் என்ட்ரி பண்ணக்கூடாது, அப்புறம் மார்க்கெட் எங்கே புல் பேக் ஆகுதுன்னு பார்த்து அங்கே என்ட்ரி பண்ணணும். அடுத்ததாக வந்து ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து அடுத்த பாயிண்ட்டான ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இந்த ஸ்டாப் லாஸு இந்த பிசிக்கல் ஸ்டாப் லாஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் மூவ் ஆகிற மாதிரியே தெரியும். எப்படின்னா சொல்லி வச்சு கதை திரைக்கதெல்லாம் எழுதி கொடுத்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு மூவிங் ஏற மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக வந்து ஓரளவுக்கு ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபைன் பண்ணி அது கூட சேர்ந்து ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணவும் முடியும். அது வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங்கில் அதை நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றதான் வந்து ஒரு மேஜர் பார்ட். அனலைஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்ன நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க நான் இப்போ கரண்ட்டில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற மெத்தடு, எனக்கு எது சரின்னு படுதோ எனக்கு எது லாபம் கொடுக்குதோ அந்த மெத்தடை மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மற்ற வேறு எதுவும் யாரோ வேற ஒருத்தவங்களுடைய இது நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, என்ன ரீசன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டால் என்கிட்ட ஆயிரக்கணக்கில் நிறையாவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது. ஓகேங்களா, அதில் எது நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொடுத்தா யூஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா, அதில் வந்து இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது வந்து அனலைஸ் பண்ணுறதும் அந்த அனலைஸ் பண்ணுறதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதும் அது ரெண்டு தான் வந்து என்னை பொறுத்த மெயின் டாப்பிக்கு. இதில் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்டிங்னு வந்து இனிஷியலாக பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு என்னை பொறுத்த ஒரு ப்ளே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு இப்படி தான் மூவிங் ஆகணும் அப்படின்னு எழுதி கொடுத்து மூவிங் ஆகிற மாதிரியே தெரியும் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து என்னுடைய இதில் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் வந்து மூணு பார்ட்டு, பேசிக்கு அனலைஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த மூணு பார்ட்டு தான் வந்து மெயினாக கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் வந்து நான் மிஸ் பண்ணுற ஒரே பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ட் பேட்டர்ன். ஸோ சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ கரண்ட் கிளாஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல. ரீசன் என்ன கேட்டிங்கன்னா டைம் பற்ற மாட்டேது. ஒரு நாளுக்குள்ளே இதையும் சொல்லி ப்ளஸ் ஸ்டார்ட் பேட்டர்னையும் கவர் பண்ணுறது என்னால் ப்ராக்டிக்கலாக என்னால் முடியலை. அதனால் வந்து ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறது இப்போ கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து போதுமானது. மற்றபடி சார்ட் பேட்டர்ன் வந்து என்னென்னா ஓவரால் ஸ்ட்ரெச்சரை பார்க்குறதுக்காக மட்டும்தான் சார்ட் பேட்டர்ன் யூஸ் ஆகுது. அதனால் வந்து சார்ட் பேட்டர்ன் அத்தனையுமே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவாக நான் கவர் பண்ணிடுவேன். இது மட்டும்தான் வந்து நான் கிளாஸில் வந்து சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய மெத்தட்ஸ். ஓகேங்களா, ஓகே, கடைசியது இந்த கிளாஸை வந்து நான் ஏன் நடத்தணும், ஏன்னா நேற்று நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அது யாரேனாலும் தெரியும். ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஓகே, இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்காக இந்த கிளாஸை ஏன் ஏன் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு நான் வாங்கக்கூடிய ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஃபீஸ் கிடையாது. உண்மையில சொல்ல போனோம்னா அந்த ஹால் ரெண்ட்டு லஞ்சு இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவுகளை வந்து அது மட்டும் இல்லை நான் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணி திருப்பி திருப்பி வரணும். ஸோ இதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவுகளை கணக்கு பண்ணி தான் வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணுறேன். அது 2000 இது பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, இதை ஏன் பண்ணணும் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்னு. நான் வந்து இப்போ ட்ரேடிங்கில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில் ஜேஇஏ ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ நிறைய ஆட்கள் கூட இருந்து பழகினது. இப்போ ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே என்னுடைய லைஃப் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால் வந்து வெளி ஆட்களுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வெளி உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வேணும். இன்னொன்று, ஆள் பழக்கம் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளை எவ்வளோ கூட நமக்கு வந்து ஆட்கள் வந்து கிடைக்கிறாங்களோ அவ்வளோ கூட எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வாரம் ஃபுல்லாக வந்து வீட்டில் உட்காந்துருக்கணும், அட்லீஸ்ட் அந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் எங்கேயாவது வெளியில் போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக நான் வந்து கிளம்பிடுவேன். அட்லீஸ்ட் கிளாஸ் இருக்கோ இல்லையோ எங்கேயாவது ஊர் சுற்றுக்காக கிளம்பிடுவேன் என்னுடைய இது. ஓகேங்களா, அதனால் வந்து இந்த மாதத்தில் 1 நாள் மட்டும்தான் கிளாஸு. எல்லா சண்டேலாம் கிடையாது. மாசத்தில் ஒரே 1 நாள் கிளாஸு, அதுவும் 5 பேர் 6 பேர் அவ்வளோதான். இங்கே நான் திருப்பூரில் பண்ணுறதா இருந்தால் 5 பேர் 6 பேர், சென்னையில் பண்ணுறதா இருந்தால் 10 பேர். ஓகேங்களா, இவ்வளோ தான் அலோவ் பண்ணுறேன். 50 பேர் 100 பேர் வச்சுட்டுலாம் கிளாஸ்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ யாரோ சில பேர் வதந்திகளை பரப்புனா தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் இங்கே திருப்பூரில் பண்ணுறப்போ 5 பேர் 6 பேர் அவ்வளோதான். இதே சென்னையில் பண்ணுறப்போ ஒரு 10 பேர் 12 பேர் வருவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஏசி ஹால் புக் பண்ணுறதுனால அட்லீஸ்ட் ஒரு 10-12 பேர் வந்தால் தான் அந்த ஹாலு கொடுக்குறதுக்கான வாடகை வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால. ஓகேங்களா, இது வந்து மிக முக்கியமான காரணம் வந்து நம்மளோட சர்க்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான். நம்மளை சுற்றி வந்து நிறைய ஆட்கள் இருக்கணும். எவ்வளோக்குள்ள நம்ம சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம மனசும் சரி நம்மளுடைய ஒர்க்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது என்னுடைய தாட்டு. அதே மாதிரி தொட்டனை தூரும் மணற்கனியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நமக்கு நாமே வந்து ட்ரெயின் அப் ஆகும். இது நான் கண்கூட பார்த்தது சொல்கிறேன்.
நீங்கள் எவ்வளோக்குளோ நான் வந்து கிளாஸில் வரவங்களுக்கு அதை தான் சொல்லுவேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குளோ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ரீசன் என்ன, அவங்க வந்து திருப்பி திருப்பி நிறையா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க, உங்களுக்கு தோணாத சில சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு தோணும், உங்களுக்கு கேட்கணும்னு தோணாத பல கேள்விகள் வந்து அவங்களுக்கு தோணும், உங்களுக்கு வராத பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களை கேட்குறப்போ உங்களுடைய மெத்தட் இன்னுமே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு வழியில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இதனால தான் நான் மெயினாக கிளாஸ் பண்ணுவேன், இது வந்து எனக்குடைய பலத்துக்காக தான் நான் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து எனக்கு சில ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமாக எனக்கு கிடச்சாங்க அவங்க. ஸோ எல்லாருப்படியும் இப்போ வந்து சொல்ல முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மூலிமா எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் எனக்கு கிடச்சாங்க. அவங்க நண்பர்களுடைய இதுக்கு நான் வந்து ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன். அந்த நண்பர்களுடைய நட்பு என்றைக்குமே எனக்கு இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்னுமே வந்து இந்த கிளாஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் மாதத்தில் ஒரு நாள், அஞ்சு பேர் ஆறு பேர் அவ்வளவு தான், ஓகேங்களா. அதிகமான ஆட்கள்லாம் கிடையாது இதுக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் விருப்பம் மட்டும்தான், நான் யாரையும் கம்பல் பண்ணவும் கூப்பிடவும் கிடையாது, ஓகேங்களா. உங்களுக்கு ஒருவேளை இது ஒரு நல்ல ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கிறோம், மார்க்கெட்டை பற்றி அடிப்படை புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸுக்கு வரலாம், ஓகே. நிறைய பேர் வந்து இந்த வீடியோ தர்றேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, அது என்னன்றதை சொல்லிடுறேன். அந்த வீடியோன்றது வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணதை நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு சில நண்பர்கள் அட்டன் பண்ண கிளாஸு அதோடைய ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் கிளாஸ் வர்றவங்க அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு காம்பன்சேட் மாதிரி, எப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொல்லித்தரதுக்கு பணம் வாங்குறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாவம். ஸோ அந்த பாவத்தை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து துளியும் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் ஆரம்பத்தில் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாக மட்டும்தான் கிளாஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து சொல்லாமல் கிளாஸுக்கு வருவாங்க, நான் பத்து பேர் எய்ம் பண்ணியிருக்க இடத்துல 20 பேர் வருவாங்க. ஸோ அப்போ உட்கார இடம் இல்லாமல் நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்கடுத்து வந்து நம்மளோட இடம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பிரச்சனை வந்தது. 10 மணி கிளாஸ்னால் 12 மணிக்கு வருவாங்க ஒரு சில, என்ன நேரடியாகவே சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு பாதி நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், நான் அடுத்த டைம் வந்து பாதி கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், இப்படிலாம் வந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக ஆரம்பிச்சிருச்சு, என்னடா நம்ம இவ்வளோ நம்ம போகிற எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிட்டுருக்குதே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்பவே வர ஆரம்பிச்சது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சரி ஓகே, நம்ம வந்து ஒரு நாமினலாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க வர்றவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். இன்னமும் என் கிளாஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி சொல்ல சார் என்னடா ஃபீஸ் தர முடியாது தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கள கணக்கில் எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு நேரடியாகவே வந்து இது வந்து மிரட்டலாகவே வந்தது, நைட்டு 1 மணிக்கு கூட கால் பண்ணாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி பேசுனாங்க. அது வந்து அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே ஃப்ரீயாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து என்னென்னா நேரடியாகவே டீலும் பேசுனாங்க, இது மாதிரி நீ பண்ண வேண்டாம், நீ பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து ஒரு 10-20 வரைக்கும் வாங்கிட்டு நீ பண்ணு, இது மாதிரி நீ ஃப்ரீயாக பண்ணுறது எங்களுக்கு நிறையவே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறையவே எனக்கு வந்து மிரட்டல்லேருந்து ஆஃபராகவும் வந்துச்சு, மிரட்டலாகவும் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இதை நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய மன திருப்திக்காக பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 4-5 பேர் புதுசாக ஆட்களை பார்க்குறப்போ அவங்க கூட பேசுகிறப்போ அது எனக்கு மிகவும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நான் பண்ணின ஒரு திருப்தியும் எனக்கு கிடைக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கண்ணீரோடையும் சொல்லியிருக்கிறாங்க, சந்தோஷமாகவும் பேசியிருக்கிறாங்க. ஒரு 10 வருஷமாக ட்ரேடிங்கில் இல்லை இருந்து என்னால் முடியாது, இந்த ஒரு சில மாதங்கள் என்னால் நீங்கள் எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியலை, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்ம ஒரு கரெக்டான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஒரு திருப்தி வந்தது. அதனால் இதை நான் தொடர்ந்து வந்து இதை நிப்பாட்ட முடியாமல் மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணிட்டுருக்கிறேன், ஓகேங்களா. இதனால் வந்து உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய மெத்தடுக்கு ஒத்து போகலை, உங்களுக்கு அது வந்து சரிப்பட்டு வரலை அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் இது மட்டும் இல்லை, எப்பயுமே அவள் தான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அதை முழுக்க முழுக்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு யாரும் சொன்னாலும் கேட்காதீங்க. இதுதான் வந்து ஒரு கரெக்டானது. ஈவன் நானாகவே இருக்கட்டும், எனக்கு நான் ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டுருப்பேன். யாரோ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்றக்கா நான் கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிற மாட்டேன். ஸோ எனக்கு நான் பண்ணுறது கரெக்டு அப்படின்ற தாட் எப்பயுமே இருக்கும், எல்லாருக்குமே அதை இருக்கத்தான் செய்யும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த இதை வந்து தவறான வழியில் கொண்டு போயிடாதீங்க. நான் இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து கற்றுக்கிறணும், முழு 100% நான் ட்ரேடிங்கை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. என்னால் முடிஞ்ச உதவியை என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் வந்து செய்வேன், ஓகேங்களா. இன்னொன்று, நான் இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணல அதெல்லாம் சொல்கிறாங்க, சத்தியமாக நான் வந்து 10 மணிக்கு 10:30 மேலே நான் வந்து ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுருவேன்.
திருப்பி என் ட்ரேடிங் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் எடுப்பேன். மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15-20 கால் வர்றது, என்னால் அட்டன் பண்ணி பேச முடியல. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். சும்மா ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்னால் ட்ரேடிங்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப்பும் மற்ற எதுவுமே வந்து சைலண்டில் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து மேபி உங்களுக்கு தேவையில்லாத வீடியோவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறனால நம்ம என்றைக்குமே இழக்க மாட்டோம், அது வந்து பெருகத்தான் செய்யும். இது என்னுடைய தாட்டு. இது நான் நிறைய இடங்களில் வந்து பலருடைய ஆசீர்வாதத்தில் சரி, நிறைய இடங்களில் நான் லைவாக வந்து உணர்ந்த இடங்கள். ஓகேங்களா? இது பலருடைய ஆசீர்வாதமே எனக்கு இல்லை, நிறைய இடங்களில் வந்து இது நல்லாவே நடந்திருக்கு, நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனாலேயே வந்து இது நான் வந்து தொடர்ந்து வந்து இதை வந்து பண்ணிட்டுருக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு சர்வீஸ்ன்னு பேரெலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா சர்வீஸுன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ அந்தளவுக்கு நான் சர்வீஸ்லாம் எதுவும் கொடுக்கல. என்னால் என்ன முடியுமோ அதை நான் என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வர விருப்பம்னா நீங்கள் தாராளமாக வாங்க. நம்ம கிளாஸில் வந்து நான் இதை தான் பண்ணுறேன், அந்த பண்ணுறதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறது, ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிட்டுருக்குது, அந்த கேண்டிலை வச்சு நம்ம சப்ளை டிமாண்ட் கண்டுபிடிச்சி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மார்க்கெட்டோட ட்ராவலிங் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பேசிக்காக கண்டுபிடிச்சி. ஸோ ட்ராவலிங் கண்டுபிடிக்க மெயினாக ஸ்விங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்விங்கில் வந்து ட்ரெண்டு, கரெக்ஷன், ரிவர்சல், ஸோ இதுதான் மெயினு. ஸோ இந்த ரிவர்சல் வந்து எப்போ ஃபெயில் ஆகுது, அடுத்து வந்து ரேஞ்சாக மாறுறது, ஸோ இந்த எல்லா மெட்டீரியலுமே வந்து பேசிக்கான விஷயங்கள். ஓகேங்களா? இது கூட சீக்கிரம் வீடியோவாக வந்துடும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களை பேசிட்டு அதுக்கடுத்து வந்து அனலைஸ் பண்ணுறது. அது அனலைஸ் பண்ணுறதுல வந்து மெயின் வந்து நேற்றுடைய மார்க்கெட்டு, அதாவது நம்மளுடைய மெயின் ட்ரெண்டு என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி ஓப்பனிங் என்ன நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இன்றைக்கி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதும் அதுவும் கரெக்டாக நடக்கும் பட்சத்தில் தாராளமாக வந்து அன்றைக்கி ட்ரேட் எடுப்போம். ஒருவேளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதும் அந்த நம்ம நடக்கக்கூடியதும் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு நினச்சா அன்றைக்கி ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அதுதான். ஸோ ஒரு வாரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2-3 ட்ரேட் நீங்கள் பண்ணி ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10-15 ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபெயிலியர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபெயிலியர் வராதுன்னு நான் சொல்லலை, நிறைய பேர் கிட்டாங்க இது எப்படி இது வந்து 100% கட்டாக கட்டாகுமான்னு. 100% கட்டாக கூட்டாக கூட எதுவுமே கிடையாது, ஆனால் அந்த ட்ரேடு வந்து நம்ம கையில் இருக்கும். அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின். குத்து மதிப்பாக வந்து ஒரு ட்ரேடு எடுத்துக்கிட்டு, இல்லை புத்தம் புதுவாக ஏறுமா இறங்குமான்றதே தெரியாமல் ஒரு ட்ரேடு எடுத்துக்கிட்டு இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்க போகுது, ஒருவேளை இந்த இடத்துல திரும்பிச்சுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி மாறிடும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜோட உள்ளே போகிறப்ப என்ன ஆகும்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒருவேளை இன்னைக்கு லாஸ் ஆனாலும் இந்த லாஸை வந்து என்னால் நாளைக்கு ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும்தான் நம்மளை சர்வே பண்ண வைக்கும், அந்த நம்பிக்கையை என்னால் தர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி இந்த வீடியோ அப்புறம் இந்த லைவ் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு குழப்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பாதையில் தெளிவாக இருக்கிறேன், அதை நான் கரெக்டாக பண்ணிட்டுருக்கிறேன். நான் இதை அதிகமாக பேசியிருந்தேன், தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருக்கேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கப்ப எனக்கு 2 நாளாக வந்து தூக்கமே இல்லை. ஸோ நம்ம ஒர்க்கில் வந்து இதை தப்பு நிட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட கமெண்ட்டில் நான் தப்பு சொல்லவே மாட்டேன், ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, நான் என்னுடைய ஒர்க்கில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற கொஸ்டின் தான் எனக்கு 2 நாளாக வந்து என்னை தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நான் உடனடியாக அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இது மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவுசெஞ்சு கிளாஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, பெஸ்ட்டு அதுதான். இதான் நம்ம கையிலேருந்து 1 ரூபா போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம பாயிருக்கு அது வராது. அப்போ நீங்கள் 1 ரூபா செலவழிக்கணும்னா அது காரணத்தோட செலவழிக்கணும், அந்த 1 ரூபா வந்து 100 ரூபாயாக மாறணும். அப்படி ஒரு செலவு மட்டும் தான் நம்ம பண்ணணும். என்னை பற்றி அதுதான் கரெக்டான ஒரு இது. அப்போ அந்த 1 ரூபா செலவழிக்கணும்னா அது நம்ம செலவழிக்கலாமா வேண்டாமான்னு அந்த 1 ரூபாய்க்காக நீங்கள் 100 டைம் யோசித்தாலும் தப்பு கிடையாது. யோசிச்சுட்டு வாங்க. ஸோ வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது, இண்டிகேட்டரோ அல்லது கால்குலேஷனோ இல்லை குப்பையான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ வச்சுக்கிட்டு நான் இது பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க பியூராக வந்து சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு உடனே நாளைக்கு போய் அதை வச்சு நான் ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ப்ராக்டிக்கலாக முடியாது. இந்த மெத்தட் நீங்கள் முழுசாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு குறைந்தது 1 மாதத்துலேருந்து 3 மாதமாவது குறைந்தபட்சம் ஆகும். காரணம் என்னது, முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைஸ்ன்றப்போ அது கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். அந்த டைத்தை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். இன்றைக்கி வந்து கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 ஒரு 5 கண்டிஷன் ஒத்து வருதா, பை பண்ணிக்க, இந்த 5 கண்டிஷன் ஒத்து வருதுங்களா, செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போகிறதே ஒரு நோக்கம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே என்கிட்ட கிடையவும் கிடையாது, நான் தரவும் மாட்டேன். இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு சார்ட்டை பார்த்து இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு சொல்லி அடித்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபைன் பண்ணணும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக ஃபைன் பண்ண தெரிஞ்சால் அன்றைக்கி ட்ரேடு பண்ணணும். ஒருவேளை ஃபைன் பண்ண முடியலையா, எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டான ஒரு வழி. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறக்காக மட்டும்தான் இந்த இது முழுக்க முழுக்க இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்கும் நன்றி.
ஸோ ஒருவேளை இது வந்து நான் அதிகமாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு நினச்சிருந்தீங்கன்னா பேசி மன்னிச்சுங்க. கிளாஸ் வரணும்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை ட்ரேடிங் மூலிமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். ஸோ கிளாஸ் வரணுன்றதுலாம் கிடையாது, வேறு ஏதாவது ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு டவுட்னாலும் சரி நீங்கள் எப்போனாலும் வந்து எனக்கு கூப்பிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ட்ரேடிங்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். குறைந்தபட்சம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஒருவேளை அதையும் மீறி நான் வந்து மெசேஜஸ் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இன்னொரு டைம் மெசேஜ் ரிமைண்ட் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 மெசேஜ் இருக்கிறப்போ ஃபுல்லாக ரிப்ளை பண்ணுறதுன்றது ஒரு நாள் பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலாக வந்து முடியாது. இப்போயுமே என் செல்லை ஓப்பன் பண்ணினா எப்படியும் ஒரு 50-60 மெசேஜாவது வந்து பெண்டிங்கில் இருந்துட்டு தான் இருக்கும் ஓப்பன் பண்ணாமல். ஸோ இதெல்லாம் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே தான் உட்காந்து ஒவ்வொரு மெசேஜாக ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், ஓகேங்களா? அதனால் வந்து இண்டிகேட்டரோ கால்குலேஷனோ அல்லது முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸோ எதிர்பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் இது வந்து ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி கேட்டுட்டு நாளைக்கு உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, குறைஞ்சது 1 மாதமாவது நீங்கள் ட்ரெயினாக பார்க்கணும். அப்படி ஆனால் மட்டும்தான் இது வந்து ஒர்த்து. நான் இதுக்கு சொல்கிறதா சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்களுடைய ஃபீட்பேக் என்னமே நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லுங்கள். அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி இல்லை என்னதான் சரி நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துருந்துக்கு. தேட் தமிழ் சேனலுக்காக உங்கள் தினேஷ்குமார், நன்றி.